யாராவது தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு சுற்றுலா போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த டூரை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா, நிஃபா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு. 2018 இந்த வைரஸ் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம். அதுவும் கேரளாவிலுடைய கோழிக்கோடு அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருந்து தான் இது பரவிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு 3 அட்டாக் ஆகி 2018, அதுக்கப்புறம் 20 உயிரை வந்து பறித்தது நிஃபா வைரஸ். இந்த நிஃபா வைரஸினுடைய பேச்சு மறுபடியும் கேரளாவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. 2 இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்கங்கிறது தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. அந்த மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது, எல்லாரும் முகக்கவசம் அணியுங்கள் அப்படிங்கிறது தான். எப்படி கொரோனா பீரியடில் நம்ம முகக்கவசம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணமோ, அதே மாதிரி கேரளா முழுவதுமே இப்போ முகக்கவசம் அணிவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகக்கவசம் அணியறதுனால மட்டும் இந்த நிஃபா வைரஸ் தாக்குதலில் இருந்து தப்பிச்சுக்க முடியுமா, அப்போ நம்ம டூர் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவை நோக்கி போகக்கூடியவங்க எல்லாரையுமே பார்டர்லேயே நிப்பாட்டக்கூடிய ஒரு காட்சிகளும் அரங்கிறது. அதே நேரத்தில் அங்கிருந்து கேரளாவில் இருந்து நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 10 கண்காணிப்பு வளையத்தில் வந்திருக்கிறதா நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுப்ரமணியன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டும் பதிவு செஞ்சுருக்காங்க. சரி, நிஃபா வைரஸ் அப்படின்னா அது எந்த உயிரினத்தில் இருந்து நமக்கு பரவுது? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1998 மலேசியாவில் தான் இந்த நோய் வந்து பரவுனதா ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. 1998-89 அதிகமான மக்கள் வந்து இறந்து போனாங்க. 200 மக்கள் இறந்து போனாங்க மலேசியாவில். மலேசியாவை தொடர்ந்து சிங்கப்பூர், சிங்கப்பூரை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்டேட்லையும் இது உள்ளே வந்தது. இப்போது நிஃபா வைரஸ் எந்த உயிரினத்திலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு பன்றியினுடைய உள்ளிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பன்றிகள் எல்லாத்தையுமே கொண்டு குவிச்சது மலேசிய அரசு. அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது இது வௌவாலில் இருந்து பன்றிக்கு தொற்றாக பரவி இருக்குது அப்படின்னு. அப்போது வௌவாலிருந்து பன்றிக்கு, பன்றியிலிருந்து மற்ற உயிரினங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரங்கிறது. அப்போது இங்கே பேஸ் வந்து நிஃபா வைரஸினுடைய பேஸுங்கிறது வௌவால். இப்போ அந்த வௌவாலுடைய சிறுநீர், வௌவாலுடைய உமிழ்நீர், வௌவால் ஒரு பழத்தை கடிச்சிச்சு அப்படின்னா அந்த பழத்தை நம்ம சாப்பிடும் போதும் நிஃபா வைரஸினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நிஃபா வைரஸினுடைய தாக்குதலுக்கு உள்ளான நபர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ எனக்கு நிஃபா வைரஸ் தாக்கிடுச்சு அப்படின்னா நான் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். கடுமையான காய்ச்சல், உடல் சோர்வு, மூட்டுகளில் வலி, இருமல், சளி, அப்புறம் தொண்டைப்புண் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாத்தையும் தவிர்த்து வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாங்க. தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய சிறப்பான நடவடிக்கைகள் இருந்தாலும் நிஃபா வைரஸுக்கான பெட்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. சரி, இதை வந்து தடுப்பூசி போட்டு தடுத்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கேட்குறாங்க. இந்த நிஃபா வைரஸுக்கு இது வரைக்கும் தடுப்பூசிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கவே இல்லை. 1998 இருந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது. நிஃபா வைரஸ் தொடர்பான பிரச்சனைகள் நம்முடைய அறிவியல் அப்படிங்கிறது சந்திராயன் 3 வரைக்கும் வளர்ந்துருக்கோம். வேற்று கிரகத்தில் வாழ்வதற்கான முயற்சிகள்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு வைரஸுக்கு, கொரோனாவுக்கு இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியல. திரிபு அடைந்த கொரோனா தொற்று ஒமைக்ரான் உள்ளிட்ட விடயங்கள்லாம் இன்னமும் நம்ம பக்கம் பரவிக்கிட்டு தான் இருக்குது. அதற்கேற்ற மாதிரி உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிச்சே தவிர தடுப்பூசி வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த நிஃபா வைரஸுக்கும் தடுப்பூசிங்கிறது கண்டுபிடிக்கப்படலை. நிஃபா வைரஸை தடுக்கிறதுக்கான மருந்தும் கிடையாது. ஆனால் நிஃபா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து மட்டும் ஒன்று இருக்குங்கிறாங்க. அதனுடைய பேர் தான் ரிஃபாவிரின் அப்படிங்கிற மருந்து. இந்த மருந்து நம்ம போனோம்னா கடையில் கேட்டோம்னா கிடைக்காது. இது வந்து மருத்துவர்கள்ட்ட கலந்து ஆலோசித்த பிறகு அவங்க நிஃபா வைரஸ் இருக்குது அப்படிங்கிற அறிகுறியை நம்மக்கிட்ட உடலில் உணர்ந்த பிறகு தான் இதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதி கொடுப்பாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு நம்ம கேரளாவுக்கான சுற்றுலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் இருந்து போகிறவங்க தவிர்த்துக்கலாம். இல்லை போயிருந்தாங்க அப்படின்னா வேகமாக திரும்பி வரக்கூடிய வேலைகளையும் செஞ்சுக்கலாம். இவங்க திரும்பி வரக்கூடியவங்க எல்லாரையுமே செக் போஸ்ட்டில் 14 வந்து பெட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் 2 இருக்குது. அதை என்ன அப்படின்னா, 1 டெங்கு பிரச்சனை, இன்னொன்று மெட்ராஸை.
இந்த டெங்கு அப்படிங்கிற காய்ச்சல் அப்படிங்கிறது மழைக்காலத்தில் தான் வரும். மெட்ராஸையும் அப்படிங்கிறதும் மழைக்காலத்தினுடைய தொடக்கத்தில் வரும். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு காலநிலை மாற்றங்கள்னால என்னவோ டெங்கு காய்ச்சல் முன்னாடியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு சரிவர பராமரிக்க முடியல. 4 நாட்கள் 5 நாட்கள் கடந்து அந்த பெற்ற தாயினுடைய கண் முன்னாடியே அந்த குழந்தை இறந்து போன நிகழ்வு, அந்த தாய் கதறி துடிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்க முடிஞ்சுது. வீட்டு பக்கத்தில் வெகு நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய சுத்தமான நீரில் இருந்து தான் இந்த ஏடிஸ் அப்படிங்கிற கொசு வந்து உற்பத்தி ஆகுது. கொசு மூலியமாக பரவக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சலை தடுக்கிறது எப்படி, டெங்கு காய்ச்சலுடைய அறிகுறிகள் என்னென்ன, இதைத்தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை தொடர்ந்து ஒவ்வொரு மண்டல வாரியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிறது இன்னொரு புறம் இருந்தாலும் நம்ம உயிரோடு இருந்தால் தானே நம்மளால் அரசியல் பேச முடியும், வாக்களிக்க முடியும். அதனால் நம்ம முதல்ல உயிரோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம். இப்போ இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு காய்ச்சல், சிறுநீரில் இரத்த கசிவு, அது மட்டும் இல்லாமல் மலம் போகிற போதும் இரத்த கசிவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. தலைவலி இருக்கும், சோர்வு இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான 4 அறிகுறிகளை பதிவு செய்கிறாங்க. ஸோ மருத்துவர்களுடைய இந்த அறிவுறுத்தல் தொடர்ந்து உங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்து 3 நாட்கள் இருந்தது அப்படின்னா 3வது நாள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முதல் 2 நாட்கள் வந்து சாதாரண காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்லுவாங்க. 3rd டே நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெங்கு காய்ச்சலுக்கான அந்த பரிசோதனை அப்படிங்கிறது இரத்த மாதிரி பரிசோதனைகள் எடுப்பாங்க. அதற்கு பிறகு டெங்கு இருக்கிறது உறுதிப்படுத்துது அப்படின்னா உடனே வந்து சென்னை மாதிரியான ராஜீவ்காந்தி மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்ப்பாக்க மருத்துவமனைகள் எல்லாம் உடனடியாக பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சுருக்காங்க. சரி, இந்த டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த டெங்கு காய்ச்சலை குணமாக்குவதற்கான மருந்துகளை அரசு மருத்துவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். வீட்டு பக்கத்தில் தண்ணியை தேங்க விடாதீங்க. ரொம்ப ஒவ்வொரு வீடுகள்லையுமே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றிருங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்படி இருந்தது அப்படின்னா ஓடக்கூடிய தண்ணியில் கொசு உற்பத்தி ஆகாது. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டெங்குலேருந்து விடுபட்டுடலாம். இன்னொரு புறம் மெட்ராஸை, இந்த மெட்ராஸை அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். கண்ணாடி போட்டு தான் போகணும், ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு பரவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பொய்யானது தான். ஆனால் ஒருத்தர் மூலியமாக, ஒருத்தருடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் மூலியமாக அந்த தொற்று, அந்த கையிலிருந்து இப்படி கசக்கிறது, அதை கொண்டு போய் இன்னொருத்தவங்களுடைய மேலே வந்து பட்ட உடனேயே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ணில் வந்து நீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். மெட்ராஸையில் கண் வீங்கிடும், ரெட் கலரில் ஆகிடும். ஸோ இயல்பாக இருக்க முடியாது, ஒரு பெரிய அசௌகரியம் இருக்கும். 4-5 நாட்கள் பெரிய உறுத்தலாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது. மனிதர்கள் சந்திக்கிறதுக்கும், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கும், வெளியில் நடமாடுறதுக்கும் இயலாத ஒரு நிலை இருக்கும். தொடர்ந்து உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத விஷயத்தை ஓடிசி அப்படிங்கிற மருந்தை தவிர்த்துறணும் அப்படிங்கிறாங்க. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் மெட்ராஸைக்கு ஓடிசி அப்படிங்கிற மருந்து வாங்குறத தவிர்த்துருங்க அப்படிங்கிறது தான் சுகாதாரத்துறை கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறைங்கிறது சீரும் சிறப்புமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் தான் இந்த ஓடிசி மருந்தை தவிர்த்துருங்க அப்படின்னு. சரி, இது எப்படி பரவுது அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் மூலியமாக தொற்று நோய் தான் இது. ஒருத்தர் மூலியமாக இன்னொருத்தருக்கு பரவிட்டு தான் இருக்கும். அதனால தான் பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இருக்கக்கூடிய மாணவர்கள், மெட்ராஸை ஒருத்தவங்களுக்கு வந்தது அப்படின்னா தயவுசெய்து போகாதீங்க ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ, வீட்டில் ஓய்விடுங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கும் பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம். ஸோ காண்டாக்ட் லென்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம தான் வந்து காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கீழே வைக்கும்போது அதன் மூலியமாக அதே லிக்யூடை வந்து அதே தண்ணியை இன்னொருத்தவங்களுடைய கையில் படும்போது, சில பேர் வாஷ் பேஷனில் கரெக்டாக வந்து கையை புஷ் பண்ணி தான் வந்து கழுவுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஸோ முடிந்த அளவு வந்து சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா நித்தம் நித்தம் வரக்கூடிய வியாதிகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.